வணக்கம். மனித சரித்திரத்தில் முதன் முதலாக பெண் குதிரை மீது ஏறியது பல ஆச்சரியங்களை கொண்டதாக இருந்தது. அந்த பெண் அந்த நாட்டின் இளவரசி வேறு. ஆனாலும் அவள் ஆடை எதுவும் இல்லாமல் நிர்வாணமாக குதிரை மீது ஏறி நகரை வலம் வந்தாள். ஏன் அப்படி நடந்து கொண்டாள்? மன்னன் அவளை தண்டித்தானா அல்லது மக்கள் அவர்களை தண்டித்தார்களா? அப்போது ஒருவன் மட்டும் மறைந்திருந்து இளவரசியின் நிர்வாணத்தை பார்த்து ரசித்தான். அவன் யார்? அவன் பெயரை பின்னாளில் மருத்துவ உலகம் ஒரு நோய்க்கு வைக்க காரணம் என்ன? அந்த இளவரசி யார் என்பதை பற்றி விரிவாக இந்த காணொலியில் பார்ப்போம். இதுவரை நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் உடனே சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்கும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள். எங்களின் வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களை வந்தடையும். பொதுவாக மற்றவர்கள் கொள்ளும் உடலுறவு, நிர்வாண குளியல் போன்றவற்றை ஒளிந்திருந்து பார்ப்பது சிலரது குணம். இது எல்லோரது மனதிலும் லேசாக உண்டு. அதனால்தான் செக்ஸ் திரைப்படங்கள், காபரே டான்ஸ், நீலப்படங்கள் பார்ப்பதற்கு மக்கள் ஆளாய் அலைகிறார்கள். நேரடியாக அனுபவத்தை விட ஒளிந்திருந்து ரசிப்பதில் மட்டும் இன்பம் கண்டவர்களை பீப்பிங் டாம் என்று அழைக்கிறார்கள். இந்த மனநோய்க்கு இப்படி ஒரு பெயர் வர சுவாரஸ்யமான ஒரு உண்மை சம்பவமும் இருக்கிறது. கிபி 980 மெர்சியா நாட்டை ஒரு சிற்றரசன் ஆண்டு வந்தான். லியோபிரிக் என்பது அவன் பெயர். இவன் ஒரு ஆடம்பர பிரியன். தனது ஆடம்பரத்துக்காக எவ்வளவு பெரிய செலவையும் செய்ய தயங்காதவன். அதனால் அவனுக்கு எப்போதுமே பணத்தேவை இருந்து கொண்டே இருந்தது. இதற்காக தனது மக்களின் தலையில் ஏகப்பட்ட வரிகளை சுமத்தினான். அதிகமான வரிச்சுமையால் மக்கள் நொந்து போயிருந்தனர். அப்போதுதான் லியோபிரிக்கின் மனைவி காடிவா தனது கணவரிடம் மக்களின் துயரத்தை பற்றி பேசினாள். காடிவா பாவ புண்ணியங்களுக்கு பயப்படுபவள், நல்ல மனம் கொண்டவள். நாம் நமது வசதிகளை குறைத்துக் கொண்டு மக்களை வரிச்சுமையிலிருந்து விடுபடச் செய்யலாம். வரி குறைந்தால் மக்கள் மகிழ்ச்சி அடைவார்கள் என்றாள் அவள். இது மன்னனான கணவனது கோபத்தை மேலும் தூண்டியது. நான் வரியை குறைக்க தயார், ஆனால் ஒரு நிபந்தனை. நீ மக்கள் நிறைந்த கடைவீதியில் பட்டப்பகலில் உடம்பில் ஒரு ஒட்டு துணி கூட இல்லாமல் நிர்வாணமாக குதிரை மீது ஏறி நகரை வலம் வர வேண்டும். செய்வாயா? அப்படி செய்தால் வரியை குறைத்து விடுகிறேன் என்றான். மக்கள் மீது பாசம் கொண்ட காடிவா இதற்கு சம்மதித்தாள். நகர் முழுவதும் தண்டோரா போடப்பட்டது. தங்கள் துயரை துடைக்கத்தான் ராணி காடிவா நிர்வாணமாக வருகிறார். அவளை யாரும் பார்க்க கூடாது என்று மக்கள் தங்களுக்குள் ஒரு தீர்மானம் போட்டுக் கொண்டார்கள். மக்கள் எல்லோரும் கதவு ஜன்னல்களை சாத்திக் கொண்டு வீட்டிலேயே இருந்தனர். ஆனால் காடிவாவுக்கு உடைகள் தைத்துக் கொடுக்கும் டாம் என்ற டயல்காரனுக்கு மட்டும் இருப்பு கொள்ளவில்லை. ஆடை அணிந்திருக்கும் போதே காடிவா பேரழகு. அப்படி என்றால் நிர்வாண கோலத்தில் எப்படி ஜொலிப்பான்? கண்டிப்பாக அவளை பார்த்தே ஆக வேண்டும் என்று நினைத்த அவன் கதவில் ஒரு துவாரம் போட்டு அதன் வழியாக காடிவாவின் நிர்வாணத்தை பார்த்து ரசித்தான். மனித சரித்திரத்தில் பெண் முதன் முதலாக குதிரை மீது ஏறியது அப்போதுதான். டாம் இப்படி ஒளிந்திருந்து பார்த்ததால் ஒளிந்திருந்து பார்த்து கிளர்ச்சியடையும் மனிதர்களுக்கு பீப்பிங் டாம் என்று பெயர் வைத்தார்கள். ராணி நிர்வாணமாக குதிரையில் உலா வந்ததால் வரி முழுவதுமாக ரத்தானது என்பது கூடுதல் தகவல். இன்றைக்கும் கூட வெளிநாடுகளில் மக்களுக்கு பாதகமான திட்டங்களோ வரிகளோ கொண்டு வரப்பட்டால் நவீன காடிவாவாக சில பெண்கள் குதிரை மீது நிர்வாணமாக வலம் வரும் சம்பவங்கள் நடப்பதுண்டு. இத்தகைய பெண்களுக்கு மக்கள் மத்தியில் நல்ல மதிப்பும் ஏற்படுகிறது. இதற்காகவே பல பெண்களும் நவீன காடிவாவாக மாறி ஆட்சியாளர்களை கேள்வி கேட்கிறார்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சதுன்னா ஷேர் பண்ணுங்க. சேனலோட உடனடி அப்டேட்களை பெறுறதுக்கு உங்க யூடியூப் ஆப்ல இருக்கிற சிகப்பு கலர் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.